ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பிளஸிங்ஸ்னாலையும் சப்போர்ட்னாலையும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா கார்டனிங் வீட்லேயே பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும். கார்டனிங் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் எல்லாருமே சின்ன சின்ன பிளான்ட் நம்ம வந்து பால்கனிஸில் வச்சுருப்போம், அதே மாதிரி கிச்சனில் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உபயோகமாக இருக்கும். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர் பேசிஸில் டெய்லியே வந்து 3 times நம்ம ஃபுட்டு சப்ளை பண்ணிட்டுருக்கோம். வீக் டேஸில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபுட் வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது அந்த மாதிரி ஃபுட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் செடி வளர்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து எந்த செடி வச்சுருந்தாலும் அதோட இலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு பவுடர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பவுடர் கிடையாது, அது உள்ளே வந்து ஒரு பூச்சி இருக்கும், அதை வந்து மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மீலி பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய எறும்பு இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவு பூச்சியிலிருந்து தேன் மாதிரி வந்து ஒரு திரவம் சுரக்கும், அந்த திரவம் தான் பார்த்திங்கன்னா இந்த எறும்புகளுக்கு வந்து உணவாக பயன்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக நிறைய எறும்புகள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிளான்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அதை கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக பக்கத்தில் இருக்க எல்லா பிளான்ட்டிலையும் வந்து ஈஸியாக பரவிடும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த எறும்புகள் வந்து அந்த மாவு மாதிரி இருக்க பொடியை பக்கத்தில் இருக்க பிளான்ட்டுக்கும் ஈஸியாக பரப்பி விட்டுடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டோட வளர்ச்சி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மாவு பூச்சி பிரச்சனை உங்கள் வீட்டில் செடிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கவனிக்காமல் விடாதீங்க. கண்டிப்பாக அதுக்குள்ள ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி பொருள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க 2 பொருள் போதும், அதை வச்சு ஈஸியாக ஒரே நாளில் இந்த மாவு பூச்சியை இல்லாமல் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் வந்து இன்றைக்கி ஒரு 10 ml அளவுக்கு வந்து நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்க போகிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 10 ml வேப்ப எண்ணெய், இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு அதுவும் 10 ml, 10 ml வந்து நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்விட், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 10 ml வேப்ப எண்ணெய், இது ரெண்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க கேப்புக்கு நீங்கள் வந்து நார்மல் தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரை மாதிரி உங்களுக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாவு பூச்சி அந்த ஃபார்ம் ஆகியிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடனே ரிமூவ் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த மாவு பூச்சி எல்லாமே வந்து நல்லா உதிர்ந்து போயிடுது. இந்த மாவு பூச்சி இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த சேம் லிக்விடை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செடிகளுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மாவு பூச்சி வராமல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ணி ஒரு காஸ்ட்லியான கெமிக்கல் ப்ராடக்ட் வாங்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க இந்த 2 பொருள் வச்சே நீங்கள் ஈஸியாக இந்த மாவு பூச்சியை இல்லாமல் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் வளர்க்குற பிளான்ட்ஸில் வந்து இந்த மாதிரி மாவு பூச்சி ஃபார்ம் ஆகியிருந்தால் அதை ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க.
இல்லைன்னா அது வந்து அந்த செடியோட ஒட்டுமொத்தமாக க்ரோத்தையே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடும். அதனால் நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.